பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டம் ராஜகோபாலபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜா, தற்போது வழங்கப்பட்டு வரும் இந்த நிவாரண உதவிகள்ல என்னென்ன பொருட்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது விவரங்கள்? வணக்கம் அம்ருத். கனமழையில பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்துமுந்துறை, ராஜகோபாலபுரம் டவுன், பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 12 வீடுகள் வந்து அங்கேயும் இருக்கக்கூடிய ராஜகோபாலபுரத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடிஞ்சு உளுந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு வீடாக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து அந்த பகுதி மட்டுமல்லாமல் பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிவாரண உதவியை வழங்கி வருகிறார். நிவாரண உதவிகள் என்னென்னா அரிசி, போர்வை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை வந்து நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் வண்ணாரப்பட்டை பகுதியில் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து எல்லா இருக்கக்கூடிய மாவட்டத்தில் உள்ள சுத்தமல்லி, பேட்டை, டவுன் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நிவாரண உதவிகளையும் வழங்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.